வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது முசுகுந்தேஸ்வரர் கோயிலில் இருக்கோம். இந்த கோயிலோட முழு வரலாறை இந்த வீடியோவில் பார்ப்போம், வாங்க. இதுதாங்க முசுகுந்தீஸ்வரர் கோயிலுக்கு போகிற வழி. இந்த வழியாக தான் போகணும். ஒரு கண்மாய் இருக்குது, அந்த கண்மாய்க்கார ஓரத்துலேயே தான் போகணும். முன்னாடி போனால் கொஞ்சம் தூரத்துலேயே வந்துடும். இந்த மெயின் ரோட்லேருந்து சுமார் ஒரு 100 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் வட்டம் கொடும்பலூர் கிராமத்தில் இருக்கிறதான் இந்த முசுகுந்தீஸ்வரர் கோயில். லாஸ்ட்டாக மூவர் கோவில் ஐவர் கோயில் வீடியோ போட்டிருப்பான். அந்த கோயிலேருந்து சுமார் 1 கிலோமீட்டர் மேற்கு வந்தோம்னா இந்த முசுகுந்தீஸ்வரர் கோயில் அடையலாம். இப்போ அந்த கம்மாக்கர ஓரத்துலாம் நம்ம போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரம் போனோம்னா கோயில் வந்துடும். கோயிலுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். முன்னாடி பாருங்கள், ஒரு பிரம்மாண்ட நந்தி சிலை இருக்குது. இந்த கோயிலுக்கு முன்புறமாக அந்த நந்தி சிலை அமைஞ்சிருக்கு. அதுக்கு மேலே ஒரு மண்டபம் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த இதுக்கு நேராக இருக்குது பாருங்கள், இது வந்து அம்மன் கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கல்வெட்டுலாம் வேலைப்பாடு கூட கலை நயமிக்க சிற்பங்கள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இதுக்கு நேராக முன்னாடி இருக்கிறதான் முகுந்தீஸ்வரர் கோவில். இங்கே தான் நம்ம சிவன் இருக்கார். இப்போ வந்து அந்த கோவில் வந்து பூட்டியிருக்காங்க. ஆனால் அந்த செவத்து ஓரத்துலலாம் பாருங்கள் எப்படி கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க அப்படின்னு. ஒவ்வொரு தூணும் பிரம்மாண்டமாக இருக்குது. இது பக்கத்திலே இங்கே ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல தண்ணி இருக்குது ஓரளவுக்கு. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த கோயிலுக்கு சைடில் அழகான புல்வெளிகள் அமைச்சு வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. ஃபுல்லாக கற்களை கொண்டே கட்டியிருக்காங்க அந்த கோவில். வேறு எதுவுமே யூஸ் பண்ணலை. ஃபுல்லாக அது பூரா தமிழ் கல்வெட்டு தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக தமிழ் எழுத்துக்களாக தான் இருக்குது. அந்த காலத்து தமிழ் கல்வெட்டுகள் எப்படி பிரம்மாண்டமாக செதுக்கியிருக்கானு பாருங்கள். சைடில் தூணு மாதிரி செஞ்சுருக்காங்க இந்த கல்லுலேனு. அதுவும் ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது. இந்த கோயில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. கிபி 921 இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு குட்டி கோயில் இருக்குது. மேலே எல்லாம் சிதலம் அடைஞ்சிருக்கு இந்த குட்டி கோவில். அந்த சைட்லாம் பார்த்தா காம்பவுண்ட் சுவர் மாதிரி கல்லை கொண்டே கட்டியிருக்காங்க. பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்குது. இந்த இடத்துல ஒரு குட்டி கோவில் இருக்குது. இந்த இடத்துல அந்த சாமி அபிஷேகம் பண்ணால் தண்ணி வர்ற மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. இந்த குட்டி கோவிலுக்குள்ள எதுவுமே இல்லை, சும்மா எம்டியாக தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே வந்து சிமெண்ட் கார மாதிரி பூசியிருக்காங்க. அது ரீசெண்டாக பூசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பெரிய கோயிலெலாம் அந்த மாதிரி கிடையாது, இந்த குட்டி கோயிலில் மட்டும் இருக்குது. கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கோயிலை குஞ்சார மல்லன் என்கிற சிற்றரசன் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்பாகவே இது கட்டப்பட்டிருக்குது. இது முழுக்க முழுக்க சோழர் கட்டில பாணி கொண்டே கட்டப்பட்டிருக்குது. சோழர் கால கட்டிட கலை தான் ஃபுல்லாகவேன்னு. எல்லாம் அப்படியே கட்டியிருக்காங்க. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் காம்பவுண்ட் சுவர் மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. முன்னாடி ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குது, அது ரொம்ப சிதலம் அடைஞ்சிருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கோயில், எவ்வளோ பிரம்மாண்டமாக இங்கே இருக்குது. ஒவ்வொரு தூணும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்க. இந்த கல்வெட்டை பாருங்கள், பெருமாள்னு தமிழில் எழுதியிருக்கு. எவ்வளோ பிரம்மாண்டமாக கிளியராக தெரியுது பாருங்கள். நம்ம ஈஸியாக படிக்க முடியுது இந்த எழுத்தை. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்வெட்டு செதுக்கி இருந்தாலும் இன்னும் அந்த கல்வெட்டு தெளிவாக தெரியுது நமக்கு. இந்த இடத்துல அந்த தூணில் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக 2 சாமி சிலைகளை செதுக்கியிருக்காங்கன்னு. இந்த தூண்லே ரொம்ப பிரம்மாண்டமாக செதுக்கியிருக்காங்க. இந்த நந்தி சிலை ரொம்ப நேர்த்தியாகவே செஞ்சுருக்காங்க. பார்க்க அற்புதமாக இருக்குது.
இந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாக அந்த சுற்றுச்சுவரில் வந்து ஃபுல்லாக கல்வெட்டாக தான் பொறிச்சிருக்காங்க அப்படின்னு. எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள், ஒவ்வொரு எழுத்துக்களும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு உரல் கல் மாதிரி செஞ்சு போட்டிருக்காங்க. அந்த காலத்திலே உரல்கல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல. இந்த கோயிலோட ஃபுல் வியூவும் பாருங்கள், எப்படி அழகாக இருக்குன்னு. இந்த புல்வெளிகள் ரொம்ப அற்புதமாகவே இருக்குது. இந்த இடத்துல அந்த சிதிலமடைஞ்ச கல்லெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. முன்னாடி ஒரு கோட்டை மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த புல்வெளியெல்லாம். அந்த லாஸ்ட்டில் ஒரு கோவில் இருக்குது, அந்த கோயிலை போய் பார்ப்போம் எதுவும் சிலைகள் இருக்கான்னு. அந்த மூலையில் இருக்கு பாருங்கள், அந்த புதருக்கு பக்கத்தில். இந்த கோயில் சின்ன கோயில், ரொம்ப சிதிலமடைஞ்சிருக்கு. புதராக இருக்குது இந்த இடத்துல. இந்த கோயிலுக்குள்ளே எந்த சிலைகளும் இல்லை. ஒரு ஃபோட்டோ மட்டும் வச்சுருக்காங்க, சாமி ஃபோட்டோ. மேலையெல்லாம் ஓட்டை தெரியுது. அந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருந்த கல்லெல்லாம் உள்ளே விழுந்துருச்சு போல, கட்டியிருந்ததெல்லாம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அந்த கோவில் வியூ. மேகமூட்டம்லாம் ரொம்ப அற்புதமாகவே இருக்குது இந்த இடத்துல. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோவில். தண்ணி தொட்டி மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. இந்த தண்ணியை தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். கல்லுலே தண்ணி தொட்டி மாதிரி செஞ்சுருக்காங்க. தங்கள் தேவைகளுக்கு இந்த தொட்டியிலிருந்து தண்ணி எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்க, தண்ணி தொட்டி மாதிரியே செதுக்கியிருக்காங்க கல்லுலே ஃபுல்லாக. இந்த சைடு வாய்க்கால் போகிற மாதிரி ஒரு கல்லுலே செதுக்கியிருக்காங்க. அந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அந்த வழியை தண்ணி வந்து அந்த தொட்டிக்குள்ளே போகிற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க போல். அதெல்லாம் இப்போ டேமேஜ் ஆனால் ஓரமாக எடுத்து போட்டிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்கள், அந்த கல்லுலேயே செதுக்கியிருக்காங்க வாய்க்கால் மாதிரி. அந்த கோவிலோட முழு அழகையும் பாருங்கள். மேகம் சூழ்ந்துருச்சு, மழை வர்ற மாதிரி இருக்குது கிளைமேட்டு. எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த கோவிலோட முழு பார்வையும் பாருங்கள். எவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த கோவில் இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி பழங்காலத்து கோயில்கள்லாம் பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. இவ்வளோ பெரிய அற்புதங்கள் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறது நமக்கு தான் பெருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.